நாம் இப்பொழுது நீதிமன்ற அமைப்பு செய்தவர்களை தண்டிப்பதற்கான நடைமுறைகள் மற்றும் அதற்கான தண்டனை என்ன என்பதை பார்ப்போம். முதல்ல தண்டனை பார்த்துருவோம். ஏனென்றால் ஒரு விதிமீறலில் தண்டனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. முகக்கவசம் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் 100 ரூபாய் அபராதம் என்று சொன்னால் உடனே இந்த முகக்கவசம் போட்டுக்கிறாங்க. இல்லை ஊரடங்கும் போது நீங்கள் உங்களுடைய இரு சக்கர வாகனத்தில் போகக்கூடாதுன்னா நான் போவேன், இல்லை அந்த உடனே அந்த அந்த வாகனத்தை கைப்பற்று சொல்லும்போது பயப்படுகிறார்கள். அப்போ ஒரு 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 விதி மீறல் என்று சொல்லும் பொழுது அதை விதும் விதி மீறலாக இல்லாமல் அதற்கு ஒரு தண்டனையும் அவர்கள் சொல்லும் பொழுது தான் மக்களுக்கு கொஞ்சமாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வருது. அது எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் அப்படி தான். எ பவர் வித்தவுட் சாங்ஷன் இஸ் நோ பவர். ஒரு அதிகாரத்துக்கு பின்னால் தண்டனை இல்லை என்றால் அந்த அதிகாரம் செயலற்ற அதிகாரமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கோட்பாடு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு தான். ஆனால் இது வந்து சமயத்துக்கு சமயம் மாறலாம். ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் 12வது பிரிவில் தண்டனை என்ன, அது சிவில் டிஃபமேஷனாக இருந்தாலும் கிரிமினல் டிஃபமேஷனாக கிரிமினல் கண்டெம்ப்டாக இருந்தாலும் சிவில் கண்டெம்ப்டாக இருந்தாலும் தண்டனை என்ன என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதிகபட்சமாக என்ன தண்டனை விதிக்க முடியும், 6 மாதம் சிறைச்சாலை. அது மாத்திரமா, 2000 ரூபாய் அபராதம். அது மட்டுமா, 6 மாதம் சிறைச்சாலை 2000 ரூபாய் அபராதம் சேர்த்தும் தண்டனை விதிக்க முடியும். இது வந்து ஒரு இடத்துல இதுக்கு மேலே போக முடியாது, ஆனால் இது கீழே கொடுக்கலாம். 1 மாதம் தண்டனை, 100 ரூபாய் அபராதம், 1 ரூபாய் அபராதம். பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞருக்கு 1 ரூபாய் அபராதம். அப்போ இது அதிகபட்சமாக தண்டனை 6 மாதம், அது அதிகபட்சமான அபராதம் 2000 ரூபாய் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தண்டனையை தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்யணும், நீதிமன்றத்தில் முதல் முறையாக நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்க வேண்டும். ஒருத்தர் சொல்வார், நான் தப்பே பண்ணல, நயையாக மன்னிப்பு கேட்கணும். சரி, அப்போ வாதாடுங்க. ஆனால் அதற்காக இந்த சட்டத்தில் ஒரு விதிமுறை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்லும் பொழுது தனக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்ல முடியும். அதாவது, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் வந்து சொல்ல கீழ்கண்ட வழிகளெல்லாம் சொல்கிறேன், இதை ஏற்றுக்கலைன்னா என்னை மன்னிப்பு வச்சுருங்கன்னு சொல்ல முடியும். தட் இஸ் கால்ட் அன்கண்டிஷ்னல் அப்பாலஜி, அல்ல கண்டிஷ்னல் அப்பாலஜி. என்னை நீங்கள் குற்றவாளி என்று சொல்லும் பொழுது இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். குற்றவாளிகள் என்றால் விடுதலை பண்ணிவிடுங்கள். நான் குற்றவாளி அல்ல என்று சொன்ன பிறகும் நீங்கள் என்னை குற்றவாளி என்று சொல்லலாம். ஆனால் குற்றவாளி ஆனாலும் என்ன தண்டனை, போனால் போது முதல் முறை சின்ன பையன் அல்லது பெரிய வயசானவர், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பு என்பது நடைமுறை வழக்கம். ஒரு முறை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னிடம் கேட்டார், நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும். நான் சொன்னேன், வழக்கமாக இப்படிப்பட்ட வழக்குகளில் எதிர்மனுதல் தாக்கல் செய்யும்போது முதல் பத்தியில் எனக்கு இந்த நீதிமன்றத்தின் மீது மிக நம்பிக்கையும் அல்லது பக்தியும் இருக்கிறது, இந்த நீதிமன்றத்தில் நான் ஏதாவது தவறு செய்தால் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பையை கோருகிறேன், இதற்கு இது தவிர என்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் கேட்கறதுனாலே அது அப்பாலஜி ஆகாது. அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நீதிமன்றம், நீங்கள் கிரிமினல் அவமதிப்பு வழக்கில் உங்கள் மீது குற்றவாளம் சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டு சொன்ன பிறகுதான் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதா அல்லது அபராதம் விதிப்பதா அல்லது சிறை தண்டனை கொடுப்பதாக முடிவு செய்வார்கள். ஆகவே இது ஒரு விதமான அட்வான்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள். இந்த சிறை அனுப்பும் பொழுது மற்ற குற்றவாளிகளுடன் வைத்து கொள்ளாமல் சிவில் பிரிசன் என்று சொல்லக்கூடிய படிக்கட்டி ஒருத்தரை ஜெயிலில் வைத்து கொள்ளலாம். அப்போ உங்களோட உடுப்புகள், நீங்கள் கூடிய சாப்பாடுகள்லாம் வேறு விதமாக இருக்கும். அதற்கும் இந்த சட்டத்தில் வழியிருக்கிறது. ரெண்டாவது, எப்போ வேணால் இந்த கேஸ் போடலாமா, இதுக்கு ஒரு காலவரையறை இருக்கிறதா. இந்த சட்டத்துடைய 20வது பிரிவில்
அவமதிப்பு நடந்ததிலிருந்து ஒரு வருஷ காலத்திற்குள் இந்த வழக்கு தொடர வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள் லிமிட்டேஷன் என்று சொல்வார்கள். காலவரையறை ஒரு வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தண்டித்து விட்டால் தனி நீதிபதியை தண்டிக்கிறார், அதோடு முடிஞ்சு போச்சா? இல்லை, மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு யாருக்கிடம் செய்வது? தனி நீதிபதி உத்தரவாக இருந்தால் இரு நீதிபதிகளுக்கு மேல்முறையீடு செய்யலாம். எவ்வளோ நாளுக்குள்ள? 30 நாளுக்குள்ள. இரு நீதிபதிகள் உங்களை தண்டித்தால் எல்லா கிரிமினல் அவமதிப்பு வழக்குகளும் இரு நீதிபதிகளில் தான் விசாரிக்கப்படும் என்று சட்டத்திலே போட்டிருக்கிறார். அப்போது இந்த நீதிமன்றத்தில் உங்களை தண்டித்து விட்டால் தண்டித்தவர்கள் இரு நீதிபதிகள் அவர்வு என்று சொல்லக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் என்று சொல்லிவிட்டால் எங்கே போகிறது? உச்ச நீதிமன்றத்திற்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எவ்வளோ நாள்? 60 நாளுக்குள் அப்பீல் செய்யலாம். ஸோ தண்டனை என்பது இறுதியானதல்ல, இது மேல்முறையீடுக்கு உட்பட்டது. மேல்முறையீடு நீங்கள் செய்துவிட்டால் கீழ் நீதிமன்றம் சொன்ன தண்டனையை நிறுத்தி வைப்பார்கள். உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுற மாட்டாங்க. அப்பீல் காலம் முடிகிற வரை நீங்கள் அந்த சிறைக்கு செல்ல வேண்டாம். மேல் அப்பீலில் மேல்முறையீட்டில் நடக்கூடிய இந்த மேல்முறையீட்டின் இறுதி வடிவத்தை பொறுத்து தான் உங்கள் தண்டனை உறுதி செய்யப்படும். தண்டிக்கிறார்கள், 10 ரூபாய் அபராதம், அல்லது எச்சரிக்கிறார்கள், அல்லது 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள், அல்லது சிறை தண்டனை விதிக்கிறார்கள். ஒரு நாள் இந்த நீதிமன்றம் எழும் வரை, டில் த ரைசிங் ஆஃப் த கோர்ட், அப்படியும் தண்டித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் சிவ ராமகிருஷ்ணன் என்ற ஒரு தலைமை செயலாளர், அவரை நீதிமன்றம் எழுந்து செல்லும் வரை ஒரு நாள் நீதிமன்றத்தில் தண்டனை விதித்தார்கள். சரி, நான் அங்கே போய் எங்கேயோ ஒரு அபராதம் கட்டி வரேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதியில் 23வது பிரிவில் நீதிமன்ற அவமதிப்பில் தண்டனை பெற்றவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் இது நீதிமன்றத்தோடு முடிஞ்சு போச்சு, எனக்காச்சே அவங்களுக்காச்சே இல்லை. அங்கே உங்களை தண்டித்தால் இங்கேயும் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகவே தான் நாம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் நீதிமன்றம் அதோடய அதிகார மட்டம் என்ன, வாட் இஸ் த லிமிட் ஆஃப் இட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.